மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியான தெய்வ திருக்கல்யாணங்கள் பகுதியில் நாம் அஷ்டலக்ஷ்மி திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். நேற்றைய தினம் துர்வாசருக்கு லக்ஷ்மி பிரசாதம் கிடைச்சது, அவர் அதை யாராவது ராஜாவுக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு யோசித்து கொண்டே போறார்னு பார்த்தோம். அவர் என்ன பண்ணினாராம், அந்த துர்வாச மாமுனிவர் இந்திரன் தன்னுடைய வெள்ளை யானையா இருக்கிற ஐராவதம், அந்த ஐராவதம் பூட்டின தேர்ல போய் கொண்டு இருக்கான். இந்த இந்திரனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சா நல்லது அப்படின்னு இந்த முனிவர் நினைத்து கொண்டே இந்திரனிடத்துல போய், இந்திரா நிறுத்து, உன்னுடைய தேரை நிறுத்து அப்படின்னு சொல்ல இந்திரன் அப்படியே நிறுத்துறான். உடனே இந்திரன் துர்வாசரை பார்க்கறான். நியாயமா ஒரு முனிவர், ஒரு பெரியவர், அவரை பார்த்தா தானே இறங்கி வந்து அவரை வணக்கம் செலுத்தணும். இந்திரன் தாம்பாட்டுக்கு ராஜாவா தேர்ல பெருமையா உட்கார்ந்துருக்கானாம். உடனே அந்த துர்வாசர் சரியேதோ தெரியாம பண்றான் அப்படின்னு அதை பாராட்டாம, இந்த பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாராம். உடனே அந்த மாலையை வாங்கி இந்திரன் கண்ணுல ஒத்திக்காம தலையில சிரசிலையும் சூட்டிக்காம அந்த யானையுடைய தலையில போட்டானாம். யானை என்ன பண்ணினதாம், அந்த மஸ்தகத்துல விழுந்த பூவை மாலையை எடுத்து தன்னுடைய தும்பிக்கையால எடுத்து அப்படியே கீழே போட்டு தொகைச்சு தன்னுடைய காலால மிதிச்சுதான். பெரிய கால் யானைக்கு, அந்த காலால அந்த மாலையை போட்டு தொகைச்சு மிதிச்சுதான். இத பார்த்த உடனே துர்வாசருக்கு கடும் கோபம் வந்துருத்தான். ஏற்கனவே அவர் ரொம்ப கோபமுடைய முனிவர், இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தார் கொஞ்ச நேரம். இந்திரன் இப்படி ஒரு அவமானத்தை பண்ணின உடனே அந்த முனிவருக்கு கடும் கோபம் வந்தது. உடனே அந்த முனிவர் இந்திரனை பார்த்து சொன்னார், இந்திரா நீ இந்த மாதிரி ஒரு பணக்காரனா இருக்கேன், ராஜாவா இருக்கேங்கிற திமிர்ல தானே இப்படி நடந்துட்ட, இனிமே நீ தரித்திரனாக போவாய் அப்படின்னு சபிச்சுட்டாராம். எப்ப நீ வந்து, அது மகாலட்சுமியினுடைய பிரசாதம், நீ எப்ப அந்த பிரசாதத்தை அவமரியாதை பண்ணிட்டியோ இனிமே உனக்கு நல்ல காலம் கிடையாது. அதையும் யானை தலையில போட்ட அந்த யானையும் முன்ன மாதிரி தானே இருக்கும், ஆணவத்தோட அதை தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சுது, இப்படி ஒரு அவமானத்தை நீ திருமகளுக்கு பண்ணிட்ட, அதனால திருமகள் கடாட்சம் இனிமே கொஞ்ச காலம் உனக்கு கிடையாது, நீ இந்த தப்புக்கு நீ நன்னா அனுபவிக்க போற அப்படின்னு ஒரு பெரிய சாபத்தை விட்டாராம். உன்னுடைய தேவலோகத்துல துர்பிட்சம் வரப்போகுது, அதாவது ஏழமை வரப்போறது, ஏழையா ஆயிட போற, நீ இனிமே உன்னுடைய பலங்கள்லாம் குறைஞ்சு நீ ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு அடுக்கடுக்கா சாபம் விட தேவேந்திரன் நடுநடுங்கி போயிட்டானாம். உடனே அந்த தேர்லேருந்து அப்பதான் இறங்கி கீழே வரான். சாபம் வாங்கின உடனே இவனுக்கு புத்தி வருது. உடனே கீழே இறங்கி அந்த முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, மாமுனிவரே ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நீங்க முதல்லயே இது லக்ஷ்மி பிரசாதம் சொல்லி கொடுத்துருக்க கூடாதா, நான் ஏதோ பிரசாதம் நினைச்சேன் அப்படின்னாலாம். உடனே அந்த முனிவர் சொன்னாராம், லக்ஷ்மி பிரசாதம்னு சொன்னாதான் நீ அதை கண்ணில் ஒத்திப்பியா, ஏன் நான் ஒரு முனிவர் குரு பிரசாதமா நீ இதை எடுத்துக்க மாட்டியா, இது ஒரு பெரியவருடைய பிரசாதம் அவர் கையால கொடுக்கறதுன்னு நீ நினைக்க மாட்டியா, அப்போ நீ தெரியாம பண்ணினாலும் தப்பு தப்பு தானே, தெரியாம போய் நெருப்ப தொட்டேங்கிறதுக்காக நெருப்பு சுடாம இருக்குமா, அந்த மாதிரி நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான், அதுக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், நான் விட்ட சாபம் சாபம் தான் அப்படின்னு ரொம்ப சீறினாராம் அந்த முனிவர். உடனே இந்திரன் நடுங்கி போய், நான் இந்த மாதிரி தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கர்வம் ஆணவம் செருக்குனால இப்படி நடந்து கொண்டேன், இதுக்கு என்ன சாப விமோச்சனமோ அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டானாம். உடனே அதுக்கு துர்வாச முனிவர் சொன்னாராம், எப்ப நீ திருமகளுடைய அந்த பிரசாதத்தை அவமதிச்சியோ லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சாதான் இனிமே உனக்கு நல்ல காலம், அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணு, நீ போய் எந்த சன்னதியில நின்று லக்ஷ்மி உனக்கு கண் திறந்து உன்னை பார்த்தான்னா உனக்கு நல்ல காலம், அதுக்கு என்ன வழியோ அதை நீ பார்த்துக்கோ, அதுதான் அதுக்கு சாப விமோச்சனம், இதுல நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் சொன்னாராம். இருந்தாலும் நீங்க என்னை வந்து மன்னிச்சு எனக்கு நல்ல காலம் வரணும்னு நீங்க ஒரு ஆசி கூறுங்கள் அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல, உடனே முனிவர் அந்த அன்னையும் தந்தையும் அந்த திருமாலும் திருமகளும் தான், அவர்கள் இரண்டு பேரும் உன் விஷயத்துல எப்ப வந்து மனம் குளிர்ந்து உன்னை கடாட்சம் பண்றார்களோ அன்னிலேருந்து உனக்கு நல்ல காலம் பா, இதுதான் உனக்கு நான் சொல்ற சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் தன் நடையை கட்டி போயிட்டாராம். தன் வழியே அவர் நடையை கட்டினாராம். உடனே இந்த தேவேந்திரன் அப்படியே இப்படி ஒரு இன்னைக்கு கதை நமக்கு இப்படி நேர்ந்ததே அப்படின்னு வருத்தத்தோட தன்னுடைய தேவலோகத்துக்கு திரும்பி வரான். வந்து கொஞ்ச காலம் சில தினங்கள் தான் ஆகிறது. அப்போ அசுரர்கள்லாம் ரொம்ப பலவான்களா நல்ல துணையோட இந்த தேவேந்திரன் தேவலோகத்தையே முற்றுகையிட்டார்களாம். இந்த தேவேந்திரனை போருக்கு கூப்பிட்டு போர்ல அவ்வளவு பேர்களையும் தோக்கடிச்சுட்டார்களாம்.
ஆக இந்த தேவலோகத்தையே அசுரர்கள் கைப்பற்றிட்டார்களாம். ஒரே ஒரு லக்ஷ்மி பிரசாதத்தை அவமதிச்சதனுடைய பலன் கொஞ்ச நாள்லயே அவனுக்கு தெரிஞ்சிருது. அது மட்டுமா, ஒரு மா முனிவர் அவர் கையால கொடுத்தது அப்படின்னாவது அதை மதிச்சிருக்கலாம், அதையும் இழந்தான். அதனால தேவேந்திரன் பண்ணின தப்பு இப்ப சில தினங்கள்லயே அசுரர்கள் அவ்வளவு பெயர்களுமா வந்து தேவலோகத்தை முற்றுகையிட்டு போர் பண்ணி அவ்வளவு தேவர்களையும் தோற்கடிச்சு அவ்வளவு பேரும் புறமுதுகிட்டு ஓடிட்டார்களாம். கிடைச்ச இடத்துல அவரவர்கள் ஓடி ஒளிஞ்சார்களாம். தேவலோகம் முழுமையும் அசுரர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்களாம். அப்போ அவர்களுடைய அமிர்தம், அவர்கள் அனுபவிக்கிற சௌக்கியம் எல்லாத்தையும் அசுரர்கள் அனுபவிக்கிறார்கள். தேவர்கள் நாளுக்கு நாள் பலம் குன்றி போறார்கள். அப்படியே அவர்கள் ரொம்ப பணத்திலையும் ஏழையா ஆயிட்டார்கள். செல்வந்தனா இருந்த நிலையும் போச்சு, நல்ல வலிமையோட இருந்த நிலையும் போய் ரொம்ப அவர்கள் ஒளி குன்றி போயிட்டார்களாம். தேவேந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டானாம். நான் பண்ணின ஒரே ஒரு தப்பு என்னையும் பாதிச்சு என்னுடைய பிரஜைகள் மக்களையும் பாதிச்சிருத்தே. ஏன்னா ராஜா எவ்வழியோ மக்கள் அவ்வழி. நான் நல்லா இருந்தா தானே என்னுடைய மக்களை வாழ வைக்க முடியும். நானே இப்படி கஷ்டப்பட்டா மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் பிரம்மதேவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கொண்டானாம். உடனே பிரம்மதேவர் சொன்னாராம், நீ பண்ணின தப்பு இப்ப அனுபவிக்கிற, உன்னோட சேர்ந்து உன் மக்களும் அனுபவிக்கிறார்கள். நமக்கு அந்த முனிவர் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரே வழிதான், போய் நம்ம பெருமாள் தாயார் காலில் விழ வேண்டியதுதான். எல்லாரும் என் பின்னாடி வாருங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் அவ்வளவு தேவர்களையும் தேவேந்திரனையும் அழைத்து கொண்டு அந்த பார்க்கடலுக்கே போனாராம். மனிதருக்கு தேவர் போல் தேவருக்கும் தேவாவோ அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாசுரம் இருக்கு. மனிதர்களுக்கெல்லாம் எப்படி தேவர்கள்னா ரொம்ப பெருமையா நினைக்கிறோமோ அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் பெருமாள் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒசத்தி அருமையானவர். தேவர்களுக்கு கூட எளிதில் காண முடியாதாம் பெருமாளை. மனிதர்களாவது கோயில்ல போய் பார்க்கலாம், தேவர்களுக்கு ஒரே கோவில் பார்க்கடல் தான். அங்கேயும் போன உடனே தரிசனம் கிடைக்காதாம். அப்படி ஒரு பெருமையா பெருமாள் இருப்பாராம் அந்த பார்க்கடல்ல. இந்த தேவர்கள் அவ்வளவு பேரும் தேவேந்திரன் தலைமையில பிரம்மதேவர் வழிநடத்த போய் பார்க்கடல்ல நிக்கிறார்கள். பார்க்கடல்ல போய் பெருமாள் தாயாருடைய தரிசனம் கிடைச்சு அவர்கள் ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னாதான் இனிமே நாம தலை தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார்கள். தேவர்களுக்கு பெருமாள் தாயார் தரிசனம் கொடுத்தார்களா, பிரம்மதேவன் இவர்களுடைய கோரிக்கையை அவரிடத்துல சொன்னாரா, மேலும் இதன் தொடர்ச்சியை நாளை ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் காண்போம். வணக்கம்.